கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த மாவட்டம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற பெயர் பெற்றது. செல்வ செழிப்பும் வளம் கொழிப்பும் மிக்கதாக இருந்தாலும் இங்குள்ள கிராம மக்கள் படிப்பறிவின்றி பட்ட மரமாக நின்றனர். ஓங்கி நிற்கிறது மரம், ஒதுங்கி நிற்கிறார்கள் மக்கள். இப்படி ஒதுங்கிய மக்களை ஒதுக்காமல் எழுத்தறிவு என்ற கருவியால் செதுக்கி கை நாட்டு வைத்துக் கொண்டிருந்த கிராம மக்களை இன்று கையெழுத்து போட வைத்திருக்கிறது இந்த அறிவொளி இயக்கம். இந்த பட்ட மரம் இன்று சுக்கு நூறாகி எழுத்தறிவு தழைத்து இன்று தொடர்கல்வியாய் உருவெடுத்து உன்னதமான நிலையில் எல்லோருக்கும் கல்வியாய் இந்த மாவட்டம் விளங்குகிறது. இங்கு கோவை தமிழ் குஞ்சு தமிழ் என்பார்கள். ஆம், இவர்கள் பேசும் கொஞ்சும் தமிழ் அனைத்து மாவட்டத்தையும் மிஞ்சும் அளவு நிற்கிறது. இந்த மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு 662,397 சதுர கிலோமீட்டர். மொத்த மக்கள் தொகை 35,31,078. இங்கு சிட்கோ தொழிற்பேட்டை உள்ளது. இங்கு பருத்தி துணிகள் நெய்யப்பட்டு இந்தியா முழுவதும் விநியோகம் செய்வதோடு வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இம்மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகையில் ஆண்கள் 1,48,628 பேர்களும், பெண்கள் 1,682,449 பேர்களும் உள்ளனர். இங்கு வட்டங்கள் 9, கோட்டங்கள் 3, மாநகராட்சி 1, நகராட்சிகள் 4, ஒன்றியங்கள் 21, கல்லூரிகள் 29, பல்கலைக்கழகங்கள் 3, மேல்நிலைப்பள்ளிகள் 96, உயர்நிலைப்பள்ளிகள் 134, நடுநிலைப்பள்ளிகள் 234, ஆரம்ப பள்ளிகள் 1,447 இருக்கின்றன. அனைவருக்கும் அறிவொளி வணக்கம். அனைவருக்கும் எழுத்தறிவு என்று குறிக்கோளை அடைய நீண்ட பயணம் மேற்கொண்டு வருகிறோம். வட இந்தியாவிலிருந்து இங்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு சி பி சிங் அவர்கள், கிராம மக்களே தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கும் போது நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தமிழை கற்றுக்கொண்டு படிக்கிறார், எழுதுகிறார், பேசுகிறார் என்றால் தொடர்கல்விக்கு இவர் வைரம் சூட்டியதாக அர்த்தம்தானே? கோவை மாவட்டத்தில் தொடர்கல்வி 1995 வருடம் தொடக்கப்பட்டது. இதில் முழு எழுத்தறிவு இயக்க பணியை ஒருங்கிணைப்பு செய்வது மட்டும் இன்றி மனித வாழ்வுக்கு தேவையான சட்டம், சுகாதாரம், கலை கலாச்சார நடவடிக்கைகள், விவசாய வருமானம் ஈட்டும் முறை போன்ற செய்திகள் மக்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது. படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடம் போகாம் படிக்கிற கண்ணீரை பாருங்க, இவ வயசு 26ங்க, இவ வயசு 26ங்க. எந்த ஊரு பஸ்ஸுங்க, என்ன பாடம் ஓடுதுங்க, என்னென்னவோ கேள்விகளை கேட்குறா, இவ இருண்டு போன நெஞ்சுக்குள்ளே வாடுறா, இவ இருண்டு போன நெஞ்சுக்குள்ளே வாடுறா. படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடம் போகாம் படிக்கிற கண்ணீரை பாருங்க, இவ வயசு 26ங்க, இவ வயசு 26ங்க. பாடுபட்ட கூலி வாங்கப்பட்ட துன்பம் கொஞ்சமில் கேடுகட்ட வாழ்க்காயித்தான் வாழுறா, அதை கேட்டு விட்டு தலைவிதிய தேடுறா, அதை கேட்டு விட்டு தலைவிதிய தேடுறா. படுகிற காலத்தில பள்ளிக்கூடம் போகாம் படுகிற கண்ணீரை பாருங்க, இவ வயசு 26ங்க, இவ வயசு 26ங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மாகாளிங்க. இந்த அறிவொளி வந்ததுல இருந்து கொஞ்சம் முன்னேற்றமா வருதுங்க. பரவாயில்லைங்க, எவ்வளவோ பரவாயில்ல.
நல்ல ஒரு மாற்றமா வந்துருச்சுங்க. படிச்சுட்டும் இருக்கிறாங்க எல்லாம். இப்ப வந்துங்க குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இங்க இருந்து நவக்கரை போகணும். தொடர்கல்வியால மக்கள் முன்னேறி இருக்காங்களா? ஆமாங்க. எப்படி சொல்றீங்க? இந்த அறிவொளி இயக்கத்தை வச்சுதானுங்க. அதான் எப்படி படிக்கிறாங்கல்லங்க? படிச்சா மட்டும் போதுங்களா? அதெல்லாம் படிச்சிருவாங்க, முன்னேற்றம் ஆயிருங்க. எப்படி நம்புறீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மனு எழுதி கலெக்டரிடம் முறையிடும் நாள். அப்படி மனு எழுதி விண்ணப்பிக்கத்தான் மக்கள் கூட்டம். முன்பெல்லாம் பணம் கொடுத்து எழுதிய மக்களை திசை திருப்பி நம் தொடர்கல்வி இயக்கம் இலவசமாக மனு எழுதி தருவதோடு கை நாட்டை ஒழித்து அவர்களே கையெழுத்து போட்டு மனுவை சமர்ப்பிக்க இவர்களின் தொண்டு இங்கே சமர்ப்பணமாகிறது. கோவை மாவட்டம் உக்கடம் ஒன்றியத்தில் ஒன்றிய திட்ட ஒருங்கிணைப்பாளராக தொடர்கல்வியை நான் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பெயர் முகமது சாலிக். எங்களுடைய பகுதியில் வந்து தொடர்கல்வியில் பல இளைஞர் அமைப்புகள், பல மகளிர் அமைப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு எழுத்தறிவு மற்றும் சுகாதாரம், பாம்பர மக்களுக்கும் சட்டக்கல்வியை படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து மக்களுக்காக நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி திங்கட்கிழமை அன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுக்கும் நாள் அன்று நாங்கள் இலவசமாக மனுக்கள் எழுதி கொடுக்குறோம். எங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள், இளைஞர்கள், மகளிர்கள், மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்களும் வந்து இந்த பகுதியில் வந்து எழுதி கொண்டு எல்லாருக்கும் இலவசமாக எழுதி கொடுக்கிறார்கள். இன்னும் பல விதமான மக்களுக்குள்ள சுகாதார சம்பந்தமான விஷயங்களுக்காக அந்தந்த பகுதிகளே நோய் நொடிகள் வருவதை குறித்து கணக்கெடுத்து அதில் என்னென்ன மக்கள் எப்படியுள்ள நோய்கள் பாதிக்கப்படுகிறாங்கிறத பற்றி நாங்கள் கணக்கெடுத்து அதற்கான விதிமுறைகளையும் அவங்களுக்கு அவ்வப்போது அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு நாங்கள் அதை பற்றி சொல்லி செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். கைநாட்டு போட்டதுங்க முனிசிபாலிட்டியில. இப்போ கையெழுத்து போட போறேங்க, அதுக்காக இங்கே எழுதி மனு எல்லாம் இலவசம் எழுதி தரேன்னு சொன்னாங்க. இங்கே தாங்க கலெக்டர் ஆஃபீஸில். அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டுங்க, இங்கே ஒரு அந்த கைநாட்டு போட்டதை மாற்றிட்டு கையெழுத்து போடுறதுக்காக நான் மனு எழுதி மாற்றிட்டு போகலான்னு வந்துருக்கேன். இன்னும் எழுதலைங்க, இப்போ தான் வந்திருக்குறேங்க. ஐயா மனு எழுதி வாங்கிட்டு போறீங்களே? எப்படி காசு கொடுத்து தான் எழுதுறோம். எவ்வளோ காசு கொடுக்குறீங்க? ஏதோ 5 ரூபாய் கொடுப்போம். தொடர்கல்வி மையத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. தெரியாது என்று சொல்லும் இவரை நம் தொடர்கல்வி மையத்திற்கு அழைத்து சென்று வாழ்க்கை கல்வியை போதிப்பது நமது கடமை அல்லவா? மழைக்காக விதப்ப தள்ளியா பாடு முடியுங்க. விதைச்சு போட்டு மானத்தை பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியதானுங்க. நம்ம கண்ணு இருக்கும் போதே 4 எழுத்து படிச்சுக்கிட்டா மத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டியது இல்லைங்க.
நம்மளுக்கு வர்ற கடைசா நாமே படிச்சுட்டா கண்ட காலத்துல தேட வேண்டியதுல பாருங்க. கேக்க வக்கலையே தான் இருக்குது. பின்னாடி ஒரு பொட்ட புள்ள, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளுக்கு என்னங்க என் ராசாத்திக்கு அவ சமைச்சா மறுநாளைக்கு யூ வருஷம் நானும் நீயனு மாப்பிள்ள நிப்பாங்க பாருங்க. ஏதோ எனக்கு படுத்து சொல்லிட்டேன், நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறது நீங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. படிப்பறிவு பற்றி கிராமங்களில் இப்படி நாடகங்கள் போட்டு படிப்பறிவின் அருமையை உணர்த்துகின்றனர். இது தவிர தொடர்கல்வி மையத்தில் நூலகங்கள் அமைத்து எல்லா வகையான புத்தகங்களையும் வைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு தருவதோடு தொழிற்கல்வியையும் பாமர மக்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். இங்கு சிறுவர்களின் பட்டிமன்றம். ஓர் அணி கல்வி, மற்றொரு அணி செல்வம். விவசாயி இருந்தாலும் சொன்னா அவனுக்கு கல்வி வேண்டாம். அவன் நிலத்தின் மேல உழைப்பு செய்யறான், நிலத்தின் மேல உழைப்பு செஞ்சு பல காசுகளை அவன் பெறான். எதன் காரணம் என்ன சொன்னா செல்வத்தின் காரணமாக தான். ஒரு விவசாயிக்கு செல்வம் மட்டும் முக்கியம் என்று நினைத்தார், கல்வி முக்கியமில்லை என்று நினைத்தார். ஆனால் அந்த கல்வி இருந்தா தான் அந்த செல்வத்தின் எண்ணிக்கை எண்ண முடியும். இப்படி பல வகையான பட்டிமன்றங்கள் கோவை உக்கடம் ஒன்றியத்தில் சிறுவர்கள் நடத்தி மக்களின் கவனத்தை ஈர்க்க நம் தொடர்கல்வி உறுதுணை என்றால் பெருமைதானே. அறிவொழியின் தொடர்கல்வி வணக்கம். இந்த நூலகத்தை நாங்கள் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சுங்க. இந்த நூலகத்தில் வந்து செயல்படுற பசங்க வந்து 14 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. காத்தால ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்த பின்ன 6 மணிலிருந்து 8 மணி மட்டும் இந்த நூலகத்தை பார்த்துக்கிறாங்க. இதில் வர்றவங்களுக்கு வந்து என்ன புஸ்தகம் வேணுங்கிறத எடுத்து கொடுத்து படிக்க வாங்கி படிக்க கொடுத்து கையெழுத்து வாங்கி வைக்கிறாங்க. மற்றபடி இந்த ஏரியா முஸ்லீம் ஏரியானால பெண்கள் எல்லாம் வரமாட்டாங்க. அப்போ இந்த தம்பிகளை புஸ்தகங்களை கொண்டு போய் வீட்லேயே கொண்டு போய் கொடுத்து அதையும் கையெழுத்து வாங்கி வைக்கிறாங்க. இப்போ மற்றபடி இந்த ஏரியாவுக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அதை மனு எழுதி கொடுக்க முன்வர்றாங்க. அறிவொளியில் வந்து அவங்க எல்லா வேலைக்குமே முன் வந்திருக்காங்க. இன்னும் வந்து அவங்க செய்வாங்க. இந்த நூலகத்தில் வந்துங்க அறிவொளி புஸ்தகங்களை தவிர மற்ற எல்லா புஸ்தகங்களையுமே கலெக்ட் பண்ணி படிப்பகத்தில் வச்சிருக்கிறாங்க. இந்த படிப்பகத்துக்கு வேணுங்கிற எல்லா செலவுகளையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. நாங்களாக அறிவொளி இயக்கத்தில் வந்து இந்த படிப்பகத்துக்கு புஸ்தகங்கள் மட்டும்தான் கொடுத்தோம். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா செலவுமே அவங்களே டொனேஷன் வாங்கி பண்ணிக்கிட்டது தான். இங்க இருக்கிற அம்மா மாரெல்லாம் சொல்றாங்க, பரவாயில்ல இந்த பசங்க அறிவொளி இயக்கத்துக்கு முதல் வரும்போது எங்களுக்கெல்லாம் ஒரே வெறுப்பா இருந்துச்சு, என்ன இவங்களே சரியா படிக்கிறது இல்ல, இவங்க வந்து என்ன செய்ய போறாங்கன்னு. ஆனா இப்ப அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம பசங்களா இந்த ஏரியாக்குள்ள இவ்வளவு நல்ல வேலை பண்றாங்கன்னு. முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள், எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. எல்லாத்துக்கும் அறிவொடி வணக்கங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு விடுகதை போட போறேன், அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க சரிங்களா. முதல் விடுகதை, தரக்காம்புறக்கா சந்தைக்கு போறான். தரக்காம்புறக்கா சந்தைக்கு போனான் எதுங்க? செருப்பு. அடுத்து வந்து, பத்தி போல் இலையிருக்கும் கவரிமான் பூ பூக்கும், தின்ன பழம்பழுக்கும் தின்னாத காயாய்க்கும். அது என்ன பழங்க? இந்த விடுகதையின் பதில் அடுத்த வாரம் கோவை தமிழில்.